ரொம்ப மகிழ்ச்சியான நாள் அப்படிங்கிறத தாண்டி ஜெயுடைய நண்பராக ரொம்ப நெகிழ்ச்சியான நாளாக தான் நான் வந்து இந்த நாளை வந்து பார்க்குறேன். இந்த ஒரு சினிமா நம்ம திரையரங்களை பார்க்குறோம். ஒரு எழுத்தாளன் வந்து அதனுடைய ஆரம்ப கட்டத்திலேருந்து அதனுடைய பயணத்தில் இருக்கும்போது அவனுக்கு சொல்கிறதுக்கு நிறையாவே இருக்கும். அதெல்லாம் தொகுத்து தான் இங்கே நான் சொல்லான்னு நினைக்கிறேன். ஜெய் வந்து நான் வந்து சார்பட்டா பரம்பரை நான் எழுதிட்டு இருந்தேன் இக்ஷாவில் எக்மூரில். அப்போ தான் ஜெய் வந்து என்னை வந்து சந்திச்சார். சந்திச்சுட்டு இந்த மாதிரி வந்து நான் ஒரு கதை எழுதியிருக்கிறேன், நீங்கள் வந்து எழுதணும் அப்படின்ற மாதிரி கேட்டார். அவர் குறிப்பாக சொன்னது காரணம் என்னோடய நாவல் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதை ஒட்டி எழுதணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். நான் ஓகே ஜெய் அப்படின்னு சொன்னேன். எனக்கு முதல்ல நம்ம முதல்ல எழுதுகிற படமே அது என்ன வரவேற்பு வரும் அப்படிங்கிற நிறைய தயக்கங்கள் இருக்கும்போது என்னை பற்றி என்னோடய நாவல் வழியாகவே என் மீது நம்பிக்கை வச்சு என்னை முதல்ல அழைச்ச ஜெயக்குமார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி இந்த மேடையில் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்னொன்று, ரொம்ப எம்பத்தைஸ் பண்ணி இந்த கதையை வந்து நான் அவரோட சேர்ந்து எழுதினேன். ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி நான் எழுதின படம் வந்து 1970 நடக்கிற ஒரு பாக்ஸிங் கதை. அந்த பீரியடில் நான் வாழ்ந்தேனா இல்லையான்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறமே எழுத ஒரு தங்கலான்ற படம் ரஞ்சித் அவரோட எழுதும்பொழுதும் அதுவுமே வந்து கிட்டத்தட்ட அது ஒரு 200 கதை. எந்த நாவான சமகாலத்தில் எழுதுக்கான வாய்ப்பே எனக்கு இல்லாமல் போச்சு. ஸோ அப்போ ப்ளூ ஸ்டார் கதை வந்து ரொம்ப எனக்கு நெருக்கமாக இருந்தது. பர்சனலாக வந்து ஒரு கிறிஸ்டியன் லைஃபு, ஒரு கிரிக்கெட் ஆடுற பசங்க, அதுவும் கிரிக்கெட்லாம் நான்னா ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு வெறி எனக்கு எப்பவுமே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு தருணங்கள் இந்த கதைக்குள்ள நிறையா வந்து இருந்தது வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ப்ளஸ் குறிப்பாக வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ இந்த மாதிரியான திரைப்படங்களை வந்து நம்ம எப்படி வந்து வகைப்படுத்த முடியும், இது வந்து ஒரு மார்ஜினலைஸ்டு மூவிஸ் தான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக என்னென்னா, ஒரு பெரும்பான்மை மக்களுக்கு ஆதரவாக நிற்கிற படங்கள், அதாவது சாதி பெருமையை பண்பாடாக மாற்றி சொல்கிற திரைப்படங்கள் அல்லது வன்முறையை வந்து ஃபேசினேட்டிங் பண்ணி சொல்கிற திரைப்படங்கள் வந்து பெரும்பான்மையாக மக்கள் ரசிக்கக்கூடிய திரைப்படங்கள். ஆனால் விளிம்புநிலை இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையை வந்து சொல்லணும், அதை சுவாரஸ்யமாக சொல்லணுங்கிற ஒரு 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 கேட் வந்து ரஞ்சித் அவர்கள் தான் ஓப்பன் பண்ணி வச்சார் ஆக்சுவலாக அட்டகத்தி திரைப்படத்தில். அப்போ அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு 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 ஃப்ளோ இதுக்குள்ளே இருக்குது. ஆக்சுவலாக இந்த திரைப்படங்களில் வந்து மக்கள் வந்து ரசிக்கணும், அது நேரத்தில் சுவாரஸ்யமாக இருக்கணுங்கிற ஒரு பெரிய சவால் வந்து இந்த கதையை எழுதும்போது நமக்கு இருக்குது. ஆக்சுவலாக ஜெய் வந்து இந்த கதையை எழுதும் போதே அதில் எல்லா சுவாரஸ்யங்களும் இருந்தது. நான் மேற்கொண்டு அதுக்குள்ளே வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் எனக்கு வந்து அமைஞ்சுது. குறிப்பாக இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சது என்னென்னா, இப்போ இந்த படம் வந்து இந்த கதை வந்து என்ன பேசுது, எதை பற்றி பேசுது அப்படின்னு யோசிக்கும் பொழுது எனக்கு ஒன்று தான் தோணுச்சு. என்னென்னா, ஜெயிக்கிறது வந்து எவ்வளோ முக்கியமோ அதோட ரொம்ப முக்கியம் யாருக்கு எதிராக அந்த ஆட்டத்தை ஆடி ஜெயிக்கிறங்கிறது ரொம்ப முக்கியம், அதே நேரத்தில் யாரோட சேர்ந்து ஆடி ஜெயிக்கிறங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த படம் வந்து அதை தான் பேசியிருக்கிறதுன்னு வந்து நான் வந்து நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த படம் அதுதான் பேசியிருக்குது. இன்னொன்று, பொதுவாக இந்த முக்கோண காதல் கதையை நம்ம நிறையா பார்த்துருப்போம். இது வந்து ஒரு முக்கோண அரசியல் கதை தான் ஆக்சுவலாக. சமகாலத்தில் அதுவும் இன்றைக்கு தேதியில் இந்த படம் குறித்த ஒரு ஆடியோ ரிலீஸ் வருது நான் ரொம்ப பொருத்தமாக பார்க்குறேன். ஸோ நண்பர்கள் எல்லாம் இந்த படத்தை பார்க்கணும். குறிப்பாக ஷான் சொன்ன மாதிரி ஜெய் என்ன பேச போகிறோன்னு ரொம்ப ஆர்வமாக நானும் காத்துனேன் இருக்கேன். ஏன்னா முந்த நேரத்தை வந்து அவர் முந்த நேரத்தில் நான் 2 முன்னாடி எனக்கு வந்து என்னை பார்த்ததால் அது மாதிரி ஆடியோ ரிலீஸ் வரணும் அப்படின்னாரு. அப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னாரு, என்ன தலை அப்படின்னா, நான் என்ன பேசுறேன் ஒரு பேப்பரில் பக்கமாக எழுதி கொடுத்துறேன் அப்படின்னாரு. நான் அதை தாங்க எழுதி கொடுக்க முடியாதெல்லாம். ஸோ ஜெய் என்ன, ஜெய் வந்து பக்கா அந்த இன்ட்ரோவர்ட்னு சொல்கிறாங்களா, அதுக்கு பக்கா பீஸ் வந்து ஜெய் தான். ஸோ அவர் என்ன பேச போகிறாருன்னு ரொம்ப வந்து அவளாக காத்துட்ருக்கேன். கட்டாயம் இந்த படத்தை பாருங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படத்தில் நடிச்சிருக்கிற நடிகர்கள் வந்து பெரும் உழைப்பை வந்து இந்த படத்துக்கு செலுத்திருக்கிறாங்க. ஒரு அந்த பெரும் உழைப்பு நான் சொல்கிறது வந்து வந்து நடிக்கிறது கிடையாது, இந்த படத்துக்காக கிரிக்கெட் எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணாங்க. ஐ மீன், ஒரு 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 கதைக்கு எந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய உழைப்பை கொடுக்குறீங்கிறது ரொம்ப முக்கியம். அது மக்கள்கிட்ட போய் சேர்றது சேராத செகண்ட். ஆக்சுவலாக நீங்கள் உங்கள் உழைப்பை கொடுக்கறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு அந்த இயக்குனர் கோஆப்ரேட் பண்ணணும். ஒரு குறிப்பாக ஒரு முதல் இயக்குநர்களுக்கு இங்கிறது எல்லா நடிகர்களும் கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கும் என்னுடைய நன்றிகள். படத்தை இசையமைப்பித்த இசையமைப்பாளர் எல்லாருக்கும் நன்றி. எல்லா கலைஞர்களுக்கும் குறிப்பாக தயாரிப்பாளர்களுக்கு நன்றி. என்னை சினிமாவில் அறிமுகப்படுத்திய எங்கள் அண்ணன் பா ரஞ்சித் அவர்களுக்கு நன்றி. ஸோ படம் பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச். கலைஞர்கள், இயக்குநர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ப்ளூ ஸ்டார் எல்லாரும் சொன்ன மாதிரி இது ரொம்ப முக்கியமான படமாக தான் இருக்குது. இயக்குனர் ரஞ்சித் சாரோட இயக்கத்தில் வந்திருக்கக்கூடிய பரியேறும் பெருமாளில் தொடங்கி குண்டுவாக இருக்கட்டும், சேத்துமானாக இருக்கட்டும், பொம்மை நாயகியாக இருக்கட்டும், ப்ளூ ஸ்டாராக இருக்கட்டும், ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு பரிமாணங்களை வந்து தமிழ் சமூகத்துக்கும் தமிழ் திரையுலகுக்கும் கொடுத்துட்டே இருக்குது. அந்த விதத்தில் இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேருமே இந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னா அதுக்கு முழு முதல் காரணம் இயக்குனர் ரஞ்சித் சார். ஒரு அழகான ஸ்கிரிப்டை கருத்துள்ள ஒன்றை வந்துட்டு எந்த இடத்துக்கு கொண்டு போனாலும்
அது எந்த இடத்துல நிறைவேறும் அப்படின்னா நீலம்ல தான் நிறைவேறும் அப்படின்றத கண்கூடாவே வந்து நிறைய ஸ்கிரிப்ட் நான் படித்ததுல இருந்து என்னோட தொடர்பு எல்லைக்குள்ள இருந்து நான் இதை பார்த்துருக்குறேன். இயக்குனர் ரஞ்சித் சாருக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தம்பி அறிவு சொன்ன மாதிரி எப்போவுமே மகிழ்ச்சியோடவும் நன்றியோடவும் வந்து இந்த சமூகம் உங்களுக்காக வந்து எப்பவுமே இருக்கும், நன்றியோடு வந்து உங்களை நினைக்கும். கணேஷ் சார், சௌந்தர்யா, ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்களோட ஸ்கிரிப்ட் வந்துட்டு அடுத்து நீங்கள் பண்ண போகிற ப்ராஜெக்ட் கூட ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ரொம்ப நன்றி. நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய கருத்துக்களுக்கு சாந்தனு பிரதர், தமிழ், அசோக் செல்வன், கீர்த்தி எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான படமாக இது இருக்கும். ராகவ் வந்து நடிச்சிருக்கா, பிருத்திவி எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான படமாக இது நிச்சயமாக இருக்கும். இந்திய அளவில் கொண்டு போயிருக்கக்கூடிய சக்தி சாருக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 96 நாங்கள் முதல் முதல்ல ஒர்க் பண்ண படம். 96லேருந்து நான் மூணு பாடல்கள் வந்து பண்ணியிருந்தேன். அந்த மூணுமே வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான பாடல். அந்த பாடலுக்குள்ள கவிதையை என்னால் கொண்டு வர முடிஞ்சதுன்னா அது கோவிந்த் வசந்தாவோட இசை தான். அந்த இசை எதை கேட்டுச்சோ அதை தான் என்னோட வரிகளில் நான் கொடுத்தேன். அதே மாதிரி தான் ப்ளூ ஸ்டாரும். ப்ளூ ஸ்டாருக்கு ரயிலின் ஒளிகள் டியூன் கொடுத்தப்போ ஜெய் வந்து என்கிட்ட, இங்கே பருவமா உனக்கு வந்து இது எத்தனாவது படமோ, நிறைய பாட்டு நீ வந்து எழுதிட்ட, ஆனால் அப்போ தான் வந்து முதல் டியூன் தான், ரயிலின் ஒளிகள் தான் முதல் டியூனு, எனக்கு வந்து இது முதல் படம், முதல் டியூனு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து சண்டை இருக்கும். அந்த அந்த சண்டை கூட எப்படின்னா நம்ம ஆதாரக்கு ராமலிங்கம் தோழர் சொன்ன மாதிரி தான், அதில் வந்து ஒரு உரிமை இருக்கும், அன்பு இருக்கும், அதை வந்து எப்படின்னு நம்மளை பதட்டப்படுத்தி விட்டுருவாப்புல. எங்கள் பெரிய எனக்கு வந்து அது ரொம்ப முக்கியமானது. முக்கியமானதுன்னு சொல்லும் போது நான் சொன்னேன், இருங்க ஜெய், என்னை பொறுத்த வரைக்கும் மெட்ராஸ் படத்தில் நான் எழுதினேன் நான்மை பாடலுக்கான எந்த மெனக்கடல் இருந்ததோ அது வந்து இப்போ வரைக்கும் ப்ளூ ஸ்டார்லேருந்து, தங்கலான்லேருந்து, கேப்டன் மில்லர்லேருந்து, இனி நான் இப்போ நான் எழுதிட்டுருக்கக்கூடிய படங்கள் வரைக்குமே அது இருந்துட்டு தான் இருக்கும். அதனால் நீங்கள் ஒன்றுமே பதட்டப்பட வேணாம். அது ப்ளூ ஸ்டாரோட பாட்டுன்றதை விட உமாதேவியோட பாடல்ன்றதில் நான் கவனமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி தான் அந்த பாடல் வந்து பண்ணது. ரொம்ப ரொம்ப நன்றி. மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு தமிழ் ரசிகர்களுக்கு என்னுடைய பாடல்கள். பாடல்களுக்கு தொடர்ந்து நீங்கள் கொடுத்துட்ருக்கக்கூடிய அந்த உத்வேகமும் உற்சாகமும் தான் திரும்ப திரும்ப என்னை தமிழ் மீதான காதலையும் தமிழ் மீதான தேடலையும் வந்து எனக்கு ஏற்படுத்தி இருக்கு. ஏதேன் தோட்டத்தில் அப்படின்ற அந்த வார்த்தையை பற்றி நிறைய நான் யூடியூப்பில் கீழே வந்து பார்த்தேன். நிறைய வந்துட்டு அதுக்கான பொருள் வந்து இருக்குது. நிறைய பேர் வந்து தேடி இருக்கிறாங்க. இப்போது 2K கிட்ஸ் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கான அந்த தேடல் வந்து ரொம்ப, அவங்களுடைய ரசனை வந்து இன்னும் ரொம்ப அழகாக இருக்குது. தொடர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய பாடல்களை பொறுத்த வரைக்கும் ரசனை கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு டிஸ்கஷன்லாம் கூட நாங்கள் பாடலாசிரியர் சங்கத்தில் வந்து நாங்கள் பேசும்போது அதை பேசியிருக்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது. தொடர்ந்து வந்து தமிழ் ரசிகர்களுடைய அந்த தமிழ் மொழி மீதான அந்த தேடலும் கவிதை மீதான அந்த உற்சாகம் இருக்குல்ல, அதுதான் தொடர்ந்து எங்களை வந்து இயங்க வைக்குது. இப்போ அடுத்தும் வந்து கோவிந்த் சரோட நான் பண்ணிகிட்ருக்கிறேன். தமிழ் பிரபா, ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்கிரிப்டை நீங்கள் தொடர்ந்து வந்து பண்ணிகிட்ருக்கிறீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது உங்களோட சார்பட்ட பரம்பரையில் நீங்கள் வந்து சாரோட சேர்ந்து நீங்கள் ஒர்க் பண்ணது, இது அது அடுத்து வரக்கூடிய ஸ்கிரிப்டை எல்லாமே ரொம்ப நன்றி. ஏகாம்பரம், ரொம்ப வாழ்த்துகள் உங்களுக்கும் அனைவருக்குமே வந்து வாழ்த்துகள். தொடர்ந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு வரவேற்பு தான் நீலமில் அடுத்தடுத்த படங்கள் லைனப்பில் வந்து இருக்கக்கூடிய அத்தனை கதைகளுமே ரொம்ப முக்கியமானதாக வந்து இருக்கும். வரலாறுகளை வந்து புரட்டி போடக்கூடிய விஷயங்களாக வந்து இருக்கும். கிராமங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ பொங்கல் அப்போ கூட பார்த்துருக்கலாம், நிறைய ஊர்களில் கிரிக்கெட்ன்றது கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் ரொம்ப பிரபலமான ஒன்று. அந்த இடத்துல நீ என்னதான் வந்து நம்ம சித்தாந்தத்தை வந்து ரொம்ப முக்கியமானதாக ஜெய் வந்து இதில் முன்னிறுத்தி இருக்கிறாரு. இந்த இடத்துல எதுக்குள்ள முரண்கள் இருந்தாலும் இந்த இருவருக்குள்ளே இருக்கக்கூடிய முரண்களுக்கு காரணமாக நம்ம எதையுமே இன்னும் பார்க்கவே இல்லை. உன்னை பற்றி நம்ம பேசுகிறோம், என்னை பற்றி நான் பேசுகிறேன், அவ்வளோதானே தவிர இதற்கு மேற்பட்ட ஒரு ஒரு அழுத்தமான ஒரு சித்தாந்தம் இருக்குல்ல. எதை நாம் உடைக்கணுமோ அதை உடைக்காமல் என்ன நீயும் உன்னை நானுமே பேசிட்டு இருக்கிறதுல அர்த்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புதிய ஒரு சித்தாந்தத்தை வந்து முன்னிறுத்தி இருக்கிறாரு. எந்த இடத்துலையுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்காமல் தான் பௌத்தத்தையும் தான் முன்னிறுத்துறேன் அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து நீங்கள் கவனிச்சிருக்கலாம். இப்போது அறிவோட அந்த பாடலில் கூட ரொம்ப சூப்பரான ஒரு மெலடி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அறிவு அந்த மெலடி. அதில் வரக்கூடிய கவலை தீயில் வேகிறேன் அப்படின்னு சொல்கிற அந்த எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தொடர்ந்து நீங்கள் மெலடியும் வந்து எழுதுங்க. அந்த இடத்துல வந்து
உங்களுடைய சித்தாந்தத்திலையும் நீங்கள் எடுத்துக்கிட்ட அந்த முயற்சியிலையும் எந்த இடத்துலையுமே நீங்கள் உங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிக்காமல் பண்ணிகிட்ருக்கிறீங்க. வாழ்த்துகள் ஜெய். தொடர்ந்து இயக்குனர் ரஞ்சித் சார் அவங்க அடுத்தடுத்து வரக்கூடிய புதிய இயக்குநர்களுக்கு களம் அமைச்சு கொடுத்துட்ருக்கிறாரு. ரொம்ப நன்றி. அது ஊடக நண்பர்கள் பறந்துபட்டு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான், அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். குட் மார்னிங் ஆக்சுவலி எல்லாருக்கும். ஸோ இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு பண்ணுறப்ப எனக்கு சான்ஸ் வந்ததே வந்து யார் நடிக்க போகிறாங்க அதுமாதிரி தெரியாது. நான் சார்பேட்டான்ற ஒரு படம் பண்ணுறப்பவே ஜெயண்ணா வந்து எனக்கு ஒர்க்கில் நான் டிஐயில் ஒர்க் பண்ணுறப்ப பார்த்தேன்டா, செம்மையாக இருக்கும் செம்மையாக இருக்கும்னு சொல்லிகிட்டே இருப்பார், என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பார் எவ்ரிடே பார்த்தீங்கன்னா. அதுதான் அந்த படத்தை உள்ள வந்த பெரிய காரணமாகவே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தில் வர காஸ்ட்யூம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் நான் சின்ன வயசில் என்ன பார்த்தனோ அதுதான் நான் வந்து காஸ்ட்யூம் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஜெயண்ணாவோட ஊரும் எங்கள் ஊர் பக்க பக்கம்தான், ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா. அதுவே ரஞ்சித் சார் நான் ஒர்க் பண்ணுறப்ப தான் வந்து ஜெயண்ணா எங்கள் ஊர் பக்கம் எனக்கு தெரியும். ஸோ அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த படம் ஒர்க் பண்ணுறது. ஸோ அப்புறம் எங்கள் ஒர்க் பண்ண எல்லாம் ஆர்டிஸ்ட்டு டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்ட்டாக எனக்கு இருந்தாங்க. ஸோ எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்த டைரக்டர், அப்புறம் என்னோடய ப்ரொடியூசர் ரஞ்சித் சார், அப்புறம் சக்தி ஃபிலிம் அனந்தனா, ஸோ எல்லோரும் லெமன் ட்ரீ அந்த ப்ரொடக்ஷனோட ப்ரொடியூசர் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்ஸ் எனிவேர் வந்து எல்லாருக்கும், தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ப்ளூ ஸ்டார் வந்து ரொம்ப ஸ்பெஷலான படம் மட்டும் கிடையாது, ரொம்ப பர்சனலான படம். இங்கே மேடையில் இருக்க எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸரான ஆள் எனக்கு. ஃப்ரம் ரஞ்சித் அண்ணாலேருந்து, ரஞ்சித் அண்ணா வந்து ஒரு ப்ரொடியூசராக இருக்கிறது வந்து வெறும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் கிடைக்கிறதா கிடையாது, அதை தாண்டி ஒரு ஃப்ரீடம் இருக்கும் எல்லாருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. என்ன பேசணும்னு நினைக்கிறாங்களோ அது சுதந்திரமாக பேசுறதுலேருந்து, டெக்னீஷியன் வந்து ஒர்க் பண்ணுறதுலேருந்து, எல்லா டெக்னீஷியனும் வந்து அவங்க நினச்சதை வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு வர்றது வந்து அவர் மாதிரி ஒரு ஆள் இருக்கிறனால பண்ண முடியுது. அப்புறம் ஜெய் வந்து நானும் ஜெயும் அவரோட சேர்ந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஒர்க் பண்ணேன். அது சரியான ஒரு அனுபவம் ஆக்சுவலாக எங்கள் ரெண்டு பேருக்கும். அப்போது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, அவர் கேட்டுகிட்டே இருப்பார் இந்த மாதிரி சொல்லுவா, சினிமாலலாம் வந்து வாய்ப்பு கிடைக்குமா, இல்லை ஒரே ஒரு வாய்ப்பு கிடச்சதுன்னா நான் வந்து ப்ரூவ் பண்ணிடுவேன் அது வந்து கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியாகவே இருந்துகிட்டே இருப்பார். டெய்லி கேட்பார் அடிக்கடி. ஆனால் இன்றைக்கி வந்து சத்யம் தியேட்டரில் இவ்வளோ பெரிய ஆடியோ லான்ச்சில் ஜெய்யை பார்க்குறது பயங்கர சந்தோஷமாக இருக்குது. அது வந்து டெய்லி ஒரு பேசிகிட்டு இருக்கும் போல இருக்கும்ல அது. அதே மாதிரி அவர் இன்னொரு விஷயமும் இருக்குது, அவர் வந்து பேசுறதுக்கு பயங்கர பயந்துகிட்டே இருக்காரு. நேற்று நைட்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காரு, எப்படி ஆரம்பிக்கலாம், பேப்பர் நோட்டடு அப்படின்ற மாதிரி இருக்கார். அதே மாதிரி காலைல கால் பண்ணார், கால் பண்ணிவிட்டு செல்வா நான் இப்போ பேசாமல் வராமல் இருந்துடுறேன், அதான் கரெக்டாக இருக்கும், படம் எடுக்கிறது கூட எடுத்துருவேன் ஆனால் பேசுறது எனக்கு கண்டிப்பாக வராது அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருந்தார். ஸோ ஜெய் வந்து என்னென்னா ரொம்ப உண்மையான ஆள், அவர் எல்லாருக்குமே பிடிக்கும். அதே மாதிரி தான் இந்த படமும் நிச்சயமாக எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா ஒரு டைரக்டரோட கேரக்டர் தான் வந்து ஒரு படத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த மாதிரி இந்த படத்துக்குள்ளே அவரோட கேரக்டராக நிறையா பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அசோக் செல்வன் வந்து என்னோடய ஆக்சுவலாக பேட்ச்மேட்டு, அவன் வந்து இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போது ரீசெண்டாக வந்து ஓமை கடவுளே சரி, பொறுத்தொழில் எல்லாமே பெரிய இட்டு, ஆனால் இது ப்ளூ ஸ்டார் வந்து அவனுக்கு ஒரு பெரிய ஸ்டார் ஆகும்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நல்லா பெரிய இடத்துக்கு வந்திருக்கிறது. அதே மாதிரி சாந்தனு பிரதர் வந்து ஆக்சுவலாக இந்த கேரக்டர் ரொம்ப ஈஸியாக பண்ணியிருக்காரு, அவருக்கு ஒரு பெரிய பிரேக்கிங்காக இருக்கும் இந்த படம். கீர்த்தி பாண்டியன் அவங்க வந்து இதில் டைலாக் வந்து வசனங்கள் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் எல்லாமே, அது வந்து போல்டாக பேசுகிறதுக்கு அவங்க ரொம்ப நல்லா பேசியிருக்காங்க இந்த படத்தில். பிருத்தி வந்து ஆக்சுவலாக சர்ப்ரைஸ் கேரக்டர் இந்த படத்தில், ஜெய்குமாரோட கேரக்டர் வந்து அவர் தான் பண்ணியிருக்கார் படத்தில், அதை நீங்கள் பார்க்கும்போது தெரியும். தமிழ் என்னோடய தம்பி மாதிரி கிட்டத்தட்ட, அதாவது இந்த படம் அவனுக்குமே ஒரு கரியர் நல்ல படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து படம் ஒரு டிராஃப்ட் முடிஞ்சோடனே படம் ஒரு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரீஒர்க்லாம் பண்ணி ஒரு ஃபைனல் அலைன்மெண்ட்டாக படம் வந்ததுக்கப்புறம் ஜெய்க்கு நான் ஒரு மெசேஜ் அனுப்பினேன். அதை நான் இங்கேயும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நான் அவருக்கு அனுப்பின மெசேஜ் வந்து ஜெய் ஜெயிச்சிட்டாரு அப்படின்ற ஒரு மெசேஜ் அனுப்பினேன். ஸோ அதுதான் இன்னும் ஒரு 3 நாளில் எல்லாேருக்கும் அது வந்து தெரியும் நினைக்கிறேன். அதே மாதிரி எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க, ரொம்ப நன்றி, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். பிரஸ் அண்ட் மீடியா பீப்புள் அண்ட் பீப்புள் ஆன் த டயஸ். ஒரு நாள் ஜெய் கால் பண்ணார், ஜெய் என்ன கால் பண்ணி தமிழ் மீட் பண்ணோம், ஒரு கதை சொல்லணும், ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னாரு. நான் மீட் பண்ணேன், அன்னைக்கு நைட்டு ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு, இவ்வளோ பெரிய ஒரு புக்கு கொடுத்தாரு. நைட்டு 9:00 AM மார்னிங் 6-7 வரைக்கும் அதை நான் படித்தேன். எனக்கு பயங்கர இம்ப்ரெசிவாக இருந்தது. அதுக்கு ஈக்குவலாக வந்து பயங்கர பயம் இருந்தது. ஏன்னா இந்த படம் வந்து கிரிக்கெட் பற்றி, எனக்கும் கிரிக்கெட்டுக்கும் ரொம்ப தூரம். நான் கிரிக்கெட் யாராச்சும் பார்த்தாங்க டிவி கேபிள் பிடுங்கி விட்டுருவேன். நான் வீட்டில் எப்போவுமே கிரிக்கெட் பார்க்குறாங்க, எப்போ பார்த்தாலும்
பேட் பால் எடுத்துட்டு ஆட போறாங்க, பால் எடுத்து ஒழிச்சு வச்சிருவேன். எனக்கு கிரிக்கெட்னா பிடிக்காது சின்ன வயசு, இப்பயும் எனக்கு பெருசா பிடிக்காது, ஏன்னு தெரியல. பட் அது எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சா இருந்தது இந்த படத்துல. பட் அதை மீறி ஒரு டைரக்டர் எப்பவுமே வந்து அவரோட கனவு படம் எடுப்பாங்க, இல்லைன்னா அவங்களோட லைஃப் படம் எடுப்பாங்க, அதுல நடந்த ஒரு நிகழ்வை படம் எடுப்பாங்க. அவர் வந்து அவர் லைஃப்ல நடந்த ஒரு ஒரு பர்டிகுலர் ஒரு மோர் தேன் 10-30 இயர்ஸை வந்து கதையை எழுத்தி கொண்டு வந்து அதை படமாக்க போது எனக்கு ஒரு பயங்கர சேலஞ்ச் இருந்தது. இது எப்படி நம்ம லைஃபை கொண்டு வர முடியும், இது எவ்வளோ ரியலாக ஃபீல் பண்ண முடியும், ஏன்னா அவர் வந்து ரொம்ப ரியாலிட்டியாக எல்லாத்தையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவார். ஸோ அவர் எழுதின ரஞ்சித், ராஜேஷ், சாம், பிருத்திவி, கீர்த்தி, அதுக்கு கூட இருக்க மற்ற கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே, இங்கே இருக்க அசோக், சாந்தனு, கீர்த்தி எல்லாருமே பயங்கரமாக அதை ரீப்ரொடியூஸ் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. இந்த படத்துக்கு எடிட்டர் செல்வா அண்ட் மியூசிக் கோவிந்தசந்தா அண்ட் ஆர்ட் டைரக்டர் ரகு சார், தமிழ் பிரபா அண்ணா, அப்புறம் ரஞ்சித் அண்ணா, ரொம்ப நன்றி இந்த படம் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அண்ட் லெமன் லீஃப் அண்ட் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ எவ்ரி ஒன். பெருசாக பேச வரல, சாரி, தேங்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம். ரஞ்சித் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி, என் குரு ராமலிங்கனுக்கு நன்றி. அண்ணனுக்கு பற்றி ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், ரொம்ப பயமாக இருக்குது, நடுக்கமாக இருக்குது. கவிஞர் அக்கா தேன்மொழி தாஸ் அவங்களுடைய கவிதையில் வரும் ஒரு காடு போல் வந்து நான் ஜெயனை பார்த்துனே இருப்பேன். ஒரு வனம் தன்னை அது தன்னை எடுத்து உள்வாங்கி கொண்டு இருக்கும் எண்ணற்ற விஷயங்களை, என்னுடைய அழகை, இன்னொரு நிறைய பாடுகளை, அப்படி தான் வந்து நான் ஜெயனை பார்த்துனே இருப்பேன். ஒரே ஒரு நிகழ்வை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அந்த படத்தில் மணி ஒரு 11 கிரவுண்டில் ஷூட் போயினே இருக்குது, அன்றைக்கி மழை, அடுத்த நாள் ஷூட்டு போகணும். போனோடனே அது ராஜேஷ் வீடு, அடுத்த ஷெடியூலில் வந்து அந்த ஷூட் ஒர்க் பண்ணணும். மணி 11:30 வந்து ஃபோன் அடித்து, டே ராஜேஷ் வீடு ஷூட் பண்ணுண்டா அப்படின்ட்டார். என்னன்னா அது வந்து ஒவ்வொரு ப்ராப்ஸும் மோர் மார்க்கெட்டில் ஒன்று ப்ராப்ஸ் ரெடி பண்ணிக்குது, காஞ்சிபுரத்தில் என்னன்னா இல்லைல்ல காலைல ஷூட் அப்படின்ட்டு எதுக்கு சொன்னால் அதுக்கு அடுத்த நாள் 10 மணிக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்தாச்சு, அங்கங்கே ஒரு காரில் அனுப்பிச்சு கொண்டு வந்து சேர்த்தாச்சு. ஏன்னா ஒன்று நடத்த முடியுன்றத அந்த நேரத்தை 11:30 வந்து சொல்லி காலையில் வந்து 7-10 மணிக்குள்ளே அது முடிஞ்சிடுச்சு. அதை முடித்து காட்டக்கூடிய ஒரு இதை வந்து அண்ணன் வந்து ரொம்ப பயங்கரமாக சூப்பராக வந்து வேலை வாங்கக்கூடிய இதை வந்து ஜெய் அண்ணன் சூப்பராக பண்ணியிருப்பார். ஜெய் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி.